ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல பார்த்தா ஹீரோயினி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க. எங்க சுஷான் அப்படின்னு கேட்டோடனே அவங்க வந்து டிஸ்டர்ஜ் ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு இல்லை, இங்க இருந்தா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா எங்க அண்ணன் நினைக்கிறாதா, எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அதனாலதான் கூட்டிட்டு போயிட்டோம். எனவே வந்துட்டு அவனை வந்துட்டு பாத்துட்டது வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ, அவங்க வந்து பர்சனலா உன்ட்ட வந்து தேங்க்யூ சொல்லணும்னு விரும்புறாங்க, ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சரி சரி, ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டா அங்க யார் பார்த்து பாப்பனையும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து பாத்துப்பாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறத அது ஒரு பெட்டராவே இருக்கும் அப்படின்னு நமக்கு இருந்து சரிமாங்க. பாத்துட்டு சரி அக்காடமில வந்து விட்டு போட்டாடா தம்பி அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல இல்ல நான் வந்துட்டு அவ்வளவு பிஸியெல்லாம் இல்ல, நீங்க போயிட்டா போயிட்டு வாங்க, நீங்க தான் பிஸியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆ சரி ஓகே பாத்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க கிளம்புவா. நம்ம ஹீரோனி பையன் தானே அதனால டான்ஸ் எதுவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினி இங்கே வாங்கிட்டு வந்ததெல்லாம் இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறதோ அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம ஆக்டர் பொண்ணு வந்துட்டு இங்கே உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் இங்கே ஸ்கிரிப்ட்லாம் எழுதியிருப்பாங்க. நம்ம இன்னொரு சீரியல் போடலாம் அதில் அந்த ஆனிங் பொண்ணு வரும்ல அந்த பொண்ணு இதில் இருக்கும் பாருங்களேன். அதுக்கப்புறமேட்டு சாப்பிடணும், ஐயோ இல்லை இல்லை நான் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். அப்போலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இது பண்ணிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஆக்டர் பொண்ணு சொல்லுவாங்க. அவன் வந்துட்டு வாங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேவை வந்துட்டு கூப்பிடுவான். அதுக்கப்புறமேட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க, அந்த நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போதுட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோ பத்தின நியூஸாக தான் இருக்கும். அப்படியே சீக்கிரமாக அங்கே இருந்துட்டு வெளியே வந்துட்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம குவாஞ்சன் ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டாக போயிட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து குவாஞ்சன் ஃபேமிலி வந்துட்டு ஜாப்பனீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு யாராவது தப்பா அப்படி இப்படின்னு இந்த பாலிடிக்ஸ்னாவே அப்படி தானே அப்படின்னு தூண்டி விட்டுருவாங்க. அதனால வந்து இருக்கும் அந்த நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சி பார்ப்பாங்க. நீ வந்துட்டு நான் போனதுக்கப்புறம் ரூமில் இருந்தால் உனக்கு வந்து ப்ராப்ளம், குட்டிடானுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதனால நீ பார்த்துருந்துக்கணும், அதனால நீயும் சுஷானா தானே லவ் பண்ணுற, நீ வந்துட்டு சுஷான் கூடவே வந்துட்டு ரூமை ஷேர் பண்ணிட்டு அவன் கூடயே வந்துட்டு இனிமேட்டு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல சொல்லுவார்ல, அந்த இதை வந்துட்டு நினச்சி பார்ப்பாங்க நம்ம ஹீரோயினி. அவங்களுக்கும் ரொம்ப சோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே போவாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஆக்டர் பொண்ணு வந்துட்டு ஹாஸ்டல் வந்துட்டு ஏ குவாஞ்சான் டே குவாஞ்சான் அப்படின்னு தட்டி பார்ப்பாங்க. பட் ஆனால் அங்கே ரூமில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் ஒரு ரூமில் இருக்க கடுப்பாய் வெளியே வருவாங்க. கரெக்டாக நம்ம ஆக்டர் பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து ரெடி இதெல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு குவாஞ்சன் அப்படின்னா ஹா ஹா அவனை பற்றி எனக்கு தெரியாதுன்னு பார்க்கல அப்படின்னு, எங்க போனா அப்படின்னு அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எதுக்கு இப்படி சிரிச்சிட்டே சொல்றான்னு தெரியலன்ட்டு போவாங்க. அதுக்கு வந்துட்டு என் பேரு வந்துட்டு ஆலின் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தா என்னடா இந்த பொண்ணு பார்க்க முடியாது எட்டிலாம் பார்ப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு காரில் போயிட்டு இருப்பாரு, அது இல்லாமல் வந்துட்டு ரொம்ப சோகமாகவும் அப்செட்டாகவும் வந்துருப்பாரு நம்ம ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு போகிறமே அப்படின்ட்டு. அதே மாதிரிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அதே மாதிரிட்டு இங்கேயும் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக அப்படின்ட்டு கண்ணன் முன்னாடி வச்சுட்ருப்பாங்க. நம்ம ஹீரோலாம் இறங்கி எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நைஜிங் போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணிட்டு போவாங்களே அதனால வந்துட்டு அங்கே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ஹாஸ்டலில் வந்துட்டு நிறைய நம்ம ஹீரோட திங்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் வேலைப்பாரு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோட திங்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே எழுப்ப ஒழுங்காக கீழே வைங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சத்தம் பண்ணுவாங்க. கேட்காம எல்லாத்தையும் வெளியே வந்து போட்டு அதெல்லாம் எரிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. அப்பயும் அவனுக்கு எதுவும் கேட்காம அதில் வந்துட்டு சீமெண்ட்லாம் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவனுக்கு வந்துட்டு ஒழுங்காக பெந்திருக்கிறியா இல்லையா அப்படின்னு வந்துட்டு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா முடியாதுன்னா இதோட நீயும் சேர்ந்து அப்படியே சாம்பலா போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் சொல்லிட்டு இதோடையே நீ இது பண்ணுடா அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுவான். அவனும் கெரோசின்லாம் மறுபடியும் ஊற்றிட்டு இந்த ஃபயர் இருக்குல்ல லைட்ரு அது வேற வந்து பற்ற வச்சுட்டு இருப்பானுங்க. அவனுங்களும் வந்துட்டு இருக்க அந்த இருக்கிற கெரோசின்லாம் ஊற்றுங்க ஊற்றுங்க கொள்ள கொளுத்தி போடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவானுங்க. அதே மாதிரிட்டு இவனுங்களும் வந்துட்டு பத்த வைக்கிற டைம்ல வந்துட்டு போகுவான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இது வந்துட்டு செயின் வந்துருச்சு வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு போய் என் தங்கச்சி போய் பார்க்கும்போது டே அண்ணா அப்படின்னு உள்ள போவோம். அங்கே போய் பார்த்தா ஜன்னல்லாம் ஓப்பனாக இருக்கும். இல்லைன்னா அந்த பொண்ணு பதவி வச்சுட்டு அப்பா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த சீனில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அகாடமிக்கு தான் வந்திருப்பாரு. அங்கே வந்துட்டு அப்படியே அவனை ஒரு சூப்பராக ஒரு பஞ்ச் ஒன்று பண்ணவா இருப்பாருங்களேன். நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அப்படியே செம ஹேண்ட்ஸமாக அப்படியே லுக்காக இருப்பாரு. நம்ம ஹீரோ இன்னும் நம்ம ஹீரோ வந்து பார்ப்பாங்க, டே என்னடா நான் இங்கே வரமாட்டேன்னு நினச்சியா இப்போ வாடா யாருன்னு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோட எங்கள் அப்பா வந்து சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து கூப்பிட்டு வேகமாக போவார். இங்கே வந்து பார்த்தோன்னா இவன் வந்துட்டு டே என்னடா ஃபைட் பண்ணுறேன் டே அண்ணா நீ யாரா அப்படின்னு ஒருத்தனை சொல்லுவான். அவனும் வந்துட்டு அடி வாங்கிட்டு வந்துடுவான். நம்ம ஹீரோயினி வந்துட்டு நம்ம ஹீரோ தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்க தேண்டிய வாடகை இதெல்லாம் செல்லுபடி அது போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அங்கே இருக்க கூட்டம் எல்லாமே வந்துட்டு கலைஞ்சு அங்கேருந்து வந்துட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ரூமில் ஓ மை கடவுளே அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நிற்பாரு கோவத்தில். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்துட்டு
ஹீரோயின் வந்துட்டு ஏன் நீ போகலையா அப்படின்னு கேட்டோனியும் ஆனால் நான் வந்துட்டு இங்கேருந்து போயிருந்தேன்னா வச்சுக்கவே இந்நேரம் நீ வந்துட்டு க்ளோஸ் ஆகிருப்பான் அந்த லூசுங்கள்கிட்ட சேர்ந்து நீ என்னதான் உன் மைண்டில் நினச்சிக்க ஷிஷாங் ஷியாங் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு பேரையும் சொல்லிட்டு மூ மைண்டில் என்னதான் இருக்கு ஏதாவது தண்ணி தான் இருக்கா மூளை இல்லையா அப்படின்னு வேற சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் எங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிற வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எடுப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பார்ல, இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட கடைசியாக இருக்க ஒரே ஃபோட்டோ இது ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீ ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ வந்துட்டு ஒரு டைம் சொல்லியிருக்க உங்கள் மம்மியோட ஃபோட்டோ இது ஒரே ஒரு ஃபோட்டோ தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீ வேற பத்திரமா வச்சிருக்க சொன்னால அதனால தான் அப்படிம்பாங்க. ஹீரோ கோவத்தில் அதை அப்படியே கிழிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிடுவார். ஹீரோயினிக்கும் என்ன பண்ணுறதே தெரியாது, அப்படியே வந்துட்டு ஸ்டன் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு நின்றுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அப்போ தான் பேச ஆரம்பிப்பார், அவர் மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஃப்ராங்காக சொல்லிடணும் அப்படின்ட்டு நினைப்பாரு. ஹீரோ வந்துட்டு அவர் மனசில் இருக்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டேன் போகணும்னா, பட் ஆனால் வந்துட்டு கடைசி சமயத்தில் நான் வந்துட்டு டிசைட் பண்ணதை என்னாலே வந்துட்டு காப்பாற்ற முடியல, நான் வந்துட்டு என்னோடய வார்த்தையை வந்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். ஷிஷாங் எல்லாமே உன்னோட தப்பு தான் இதில், ஏன்னா வச்சுக்கவே நான் சொல்கிறத நல்லா நீ கேட்டுக்கோ, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். என்னை வந்துட்டு இதில் வந்துட்டு யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன் எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை அந்த சுஷானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவ்வளோதான், நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னோடய லைஃப் டைமில் நீ மட்டும்தான் இருக்கணும்னு வந்துட்டு நினைக்கிறேன், ஏன் உன்னால் கூட இதை வந்துட்டு தடுக்க முடியாது நான் உன்னை லவ் பண்ணுறத அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ப்ரப்போஸ் பண்ணி வசனமாக பேசுவார். அப்படியே பேக்ரவுண்டில் சாங் வந்துட்டு கூட அப்படியே ஹக் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, ஹீரோயை அப்படியே ஹக் பண்ணிட்டே தான் பிடிச்சிட்டு நிற்பாங்க. இங்கே பார்த்தோன்னா சுஷானோட அண்ணா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், நீ உனக்கு அட்டாக் நடந்துச்சுல அதே டைமில் அந்த ஜாப்பனீஸில் அந்த ஓடா இருப்பார்ல அவர் வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு, ஹா எப்படி அவர் இறந்தார் அப்படின்னு சுஷான் கேட்பான். ஆக்சுவலாக தெரியல அங்கே வந்துட்டு நிறைய பேர் தான் இருந்தாங்க, பட் ஆனால் அந்த ஜாப்பனீஸ் பொண்ணு தானே பொண்ணு இருக்கு, இந்த விஷயம்லாம் தெரியாது, அவர் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு லியான்ஜர் தான் உனக்கு காப்பாற்றலாம்னு கேள்விப்பட்டானே அப்படின்னு நம்ம சுஷான் ஆமாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு நம்ம சுஷான் என்ன சொல்லுவான், பாரு அவன் வந்துட்டு ஜாப்பனீஸ்க்கு என்ன எடுத்துட்டு வந்துட்டு உன்னை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறான், அவனுக்கு தான் ஆபத்து நடக்குது, இவ்வளோ இது பண்ணியிருக்கான், அவன் வந்து உன்னோட உண்மையான குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு வந்து டின்னருக்கு வந்துட்டு வர சொல்லு, நம்ம வந்துட்டு பர்சனலாக அவன்கிட்ட வந்துட்டு ஒரு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுஷானும் ஓகே அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ நீங்கள் உட்காந்துருக்கும் போது கரெக்டாக ஷாங்கும் வந்துட்டு வருவான், வந்துட்டு இங்கே நான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை சும்மா தான் அப்படி எங்கள் ரூமில் போய் போர் அடிச்சிச்சா அதனால சும்மா காத்து வாங்கலான்ட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. அங்கிருந்து காலேஜ் ஸ்கூல்ல நடந்தது கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், பாரு உனக்கு எப்படி தெரியும்னா ஆ தெரிய தெரியும் அப்படிமா, நீஞ்சா நேச்சுரலாக வச்சுக்குவேன் உங்கள்கிட்ட வந்துட்டு பேசும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு, அது இல்லாமல் நம்ம குவாஞ்சரை பத்தினா இப்போ பேச ஆரம்பிக்கிறோம்னு அவனை பத்தி யாரு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆமா என்ன உன்னை பார்க்கும் போதுட்டு நல்ல மூடில் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளாக நீ கொஞ்சம் பிரச்சனையில் இருந்த மாதிரிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு, பாரு இப்போலாம் எது இல்லை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமாம் அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்டை சொல்லி உனக்கு லோனுக்கு காசுக்கு இது பண்ணியிருந்தேன் நான் மறந்தே போயிட்டேன், நாளைக்கு வாங்கிக்கலாம் நீ வேணா வா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லை இல்லை அவ்வளோலாம் அவசியம் இல்லை, இப்போதைக்கு எனக்கு காசுலாம் தேவையில்ல போதும் அப்படின்னு சொன்னோன்னே, டே பாடுறா நீ பார்க்க நல்லா இருக்கு நீ எப்படா திடீர்னு பணக்காரங்க தாயிட்டு என்ன சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் குத்துவாங்க. அவன் வலிக்குதுங்கிற மாதிரி கேட்டுவான், டே என்னாச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே நான் மொல்லமாக குத்துறேன் அதுக்கு இப்படி கத்துறா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை பார்க்கும்போதுட்டு அந்த இடம் இருக்கும், டே யார்ட்டையும் சண்டை பண்ண அப்படின்னா ஏன் நான் யார்கிட்ட போய் சண்டை பண்ண போகிறேன் அப்படியே கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னது இடிச்சுக்கிட்டேன் எங்கே அப்படின்னு அவன் நானே அதான் டோர்ல இடிச்சுக்கிட்டேனே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனியா படா லூசு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த காலையில வந்துட்டு அப்படியே மல்லமா துணியகா அப்படின்ட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த சீன் பார்க்கும்போது ஹீரோயினி ஆக இருக்கல நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க, ஹீரோ வந்து இருக்க மாட்டாரு அங்க வந்துட்டு ஏதோ எழுதி இருக்க மாதிரி இருக்கும், அவங்க எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயின் எழுந்து பார்ப்பாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு நோட்ல டேப்பால் எழுதிருப்பாரு, நான் வந்துட்டு ஒரு நம்பரை அது இல்லாமல் ஹார்ட் பாட்டர் கூடுறா கோல் டைம்ல உனக்கு வந்துட்டு இதாகிடும் அந்த அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஐயோ இவனை அப்படின்ட்டு அங்கே உள்ள வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போவாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ள போய் பார்த்தோன்னே அங்கே ஒரு ஒரே ஒரு ப்ரெஷ் தான் இருக்கும், அந்த ஒரு ப்ரெஷ்ல டூத் பேஸ்ட்டும் போட்டு வேற வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கேயும் வந்துட்டு ஒன்று எழுதி வச்சிருப்பாரு. ஆக்சுவலாக டூத் ப்ரஷ் வந்துட்டு நம்மளை பிரிக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே இதை யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ்யூ அப்படின்னு இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே டூத் ப்ரஷ் அப்படின்ட்டு சகிச்சுட்டு அப்படியே பல்லு விளக்குவாங்க. விளக்கி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினி மூலமா அசைஞ்சிட்டு வெளியே வருவாங்க.
வெளியே வந்துட்டு பார்த்தோன்னா ஷூ மேல வந்துட்டு ஒண்ணு இருக்கும். அதுவும் எடுத்து பார்த்தோன்னு ஷூ நானே பாலிஷ் பண்ணிட்டேன், எவ்வளவு சூப்பர்ல. இப்ப நான் உங்க ஹஸ்பண்டா இல்லாம இருக்கலாம், பட் ஆனா நான் அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாஞ்சான் மிஸ்யோ அப்படின்ற ஹீரோயின பார்த்துட்டு செமைய கோபத்துல இருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படியே பேப்பர் சின்ன சொன்னா கிழிச்சிட்டு ஜோ அப்படின்ட்டு போடுவாங்க. ஐக்கிய மீட்டிங் வரும்போது ஏய் வா 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 அப்படிங்குவாங்க. ஏ லியஞ்சன் வாழ்ந்து ஷான் கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்ல இல்ல நான் அப்புறமா வரேன், நம்ம இது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. ஏ நான் தான் உனக்கு வாங்கிட்டேன்றன்ல வா வேணு குவாஞ்சன், நீ அவனுக்கு வாங்கிட்டியா அவனுக்கு அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு கேக்குவான். ஏய் நானே இங்க சொல்றேன்ல வான்னு சொல்லிட்டு வா வாங்கன்னு. ஏன் உன்னதான் சொல்றேன், சொல்றதை கேட்க மாட்டேன், ஒழுங்கா வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நிறைய பேரும் சேர்ந்தால கத்துறதுனால வா 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 உட்கார 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 அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாரு. அதனால தைங்கமா அவனுக்கு இந்த சாப்ஸ்டிக் கூட கிளீன் பண்ணிட்டேன் இந்த சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கீங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி கஷ்டம், ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினே தான் அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஐயோ முட்டைலாம் இது உழைச்சுன்னா ரொம்ப உனக்கு கஷ்டம் இல்லை, கூட நானே உழிச்சு தரேன் அப்படிம்பாங்க. ஏய் நானும் உழிச்சு தரேன்னு சொல்றேன்ல, அந்த தோல் எடுத்து கொடுக்குறேன் இரு அப்படிங்குவாங்க. அங்க பக்கத்துல இருப்பேன் குவாஞ்சன் அப்படியே எனக்கும் கொஞ்சம் இந்த தோல்லாம் உழிச்சு கொடுங்க அப்படின்னு அதை முட்டையை வாங்கி அப்படியே கீழே போடுவாரு. அவரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துட்டு போடா அப்படிங்கிறது. அதுக்கு வந்துட்டு குவாஞ்சன் லியாஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிடுவான். ஆக்சுவலா நேற்று நடந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை வந்து இப்பதான் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். உங்களுக்கு எதாவது ஹெல்ப்பா இருந்தா எதா இருந்தாலும் நாங்க செய்யறோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அங்க பக்கத்துல இருக்கணும் அப்படியே பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காம முட்டையை முட்டுச்சிட்டு இருப்பாரு. டே குர்ராஜ் என்ன நான் உழுச்சு தரேன் லியாஞ்சனுக்கு அப்படின்னு, ஏன் உழிக்கிறங்கிற சாக்கில நீயே சாப்பிட்றக்க என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கலாச்சிருவாரு. அதுக்கு என்ன டே காவல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாம் உழிச்சுட்டு ஊதிட்டு நான் சாப்பிடு நான் உழிச்சுட்டேன் அப்படின்ட்டு பாசமா கொண்டு ஊட்டிடுவாரு. அங்க ஜிஞ்சின்ல இருந்து நம்ம குட்டிட்டான் கூட லுக் ஒரு மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறமேட்டு எனக்கு சடனா பசிக்கல அப்படிம்பாங்க. எனக்கு காலையில பிரேக் பண்ண சாப்பிடணும்னா வச்சுக்கோ உடம்புக்கு வந்துட்டு கெட்டதுமா சாப்பிடுமா அப்படின்பாரு நம்ம ஹீரோ. அங்க இருக்கீங்க எல்லாம் அப்படியே பார்க்கணும், அங்க எனக்கு குட்டிட்டு அங்க பாடுறா அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ ஆ ஆசல ஆசல அப்படின்னு அப்படி ஊட்டிட்டு போவாரு. குட்டிட்டான லுக்க பார்த்தா சிரிப்பதுல ஹீரோயின் அப்படியே அங்க வாயில போட்டுருவாங்க. இவனும் வந்துட்டு அப்படியே வெச்ச கண்ணாங்க பாத்துட்டே தான் இருப்பான். ஹீரோ வந்துட்டு ஆ என்னாச்சு என்னாச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பக்கத்துல இருக்க தண்ணி கொண்டு போவான். டே குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவான். டே இப்பதான் புதுக்கப்பு வாங்கினே அப்படின்னு டே அவ்வளவு தான் பத்தினு ஹீரோ மறந்துன்னு பயந்துக்குவான். ஹீரோ வந்து ஹீரோட்டு என்னடா மெல்லமா குடி குடி ஸ்லோவாடா அப்படின்னு சொல்லுவான். குழந்தைங்க மாட்டு பண்ணாதா அப்படின்னு அப்படியே நம்ம ஹீரோயை துப்பிடுவாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுனா கரெக்டா நம்ம ஜிஞ்சின் வழியை துப்பிடுவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் வச்சுக்கவேன் நம்ம ஹீரோ அவனையும் கண்டுக்காம நம்ம ஹீரோயினு தான் வேற பார்த்துட்டே வேற இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிட்ட அப்படின்னு அம்மா அப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுவாங்க. கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருப்பான். அடுத்து வந்துட்டு கிளாஸ் ரூம்ல பார்த்தா இங்க சார் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பாரு. கியோ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் பாத்துப்பாங்க. ஷியாங் அப்படின்னு வந்து கூட அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே திரும்பி வர பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ வர கண்ணாடி தர டீ உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு நம்ம ஹீரோ விடாம கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து கரெக்டா இங்க சார் கேட்டிருப்பாரு. கரெக்டா சாக்பீஸ் எடுத்து நம்ம ஹீரோ மலையை அப்படியே வந்துட்டு அங்க இருந்து போட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ அப்படியே எழுதுற மாதிரி டே உன்னதான் வெளியே போ அப்படின்னு வர சொல்லுவாரு. நம்ம ஹீரோ அப்படியே மொல்லாம இருந்துச்சுட்டு அப்படியே வெளியே போவாரு. நம்ம ஹீரோ ஹீரோ அவரே பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவே ஹீரோ அங்கே போனவே லைட்டாக ஓடி போயிட்டு அந்த கதவு கிட்ட தான் போய் நின்றுருப்பான். நின்றுனே சாரும் அப்படியே மறுபடி தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோட ஆக்சன் அப்படியே தாறுமாறா இருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டாங்க நின்றுட்டு அந்த கதவுகிட்டயே வர நின்றுட்டு நம்ம ஹீரோயினியே ஒரே லுக்கா விட்டுட்டு இருப்பாரு. அது உமா அப்படின்னு வர சொல்லுவாரு. நம்ம ஹீரோ யோய வந்தாலும் தாங்க முடியாதுங்க. ஹீரோ வந்துட்டு ஒவ்வொரு ஆக்சனா ரொமான்டிக்கா பண்ற மாதிரிட்டே பண்ணிருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பாங்க. செம கடுப்பாயிருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது தெரியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே புக்கை எடுத்து வெளியே எரிஞ்சிருவாங்க. ஹீரோ ஹீரோ பண்ற ரியாக்ஷனும் செமையா இருக்குல்ல. கரெக்டாங்க சாரு வந்துட்டு புக் எரிஞ்சதை பாத்துருவாங்க. அதுக்கு வந்து ஹீரோ நிக்கிறது ஏய் உன்னதான் நீயே சேர்ந்து வெளியே போ அப்படின்றவங்க. ஹீரோயினி என்ன பண்றதுன்னு தெரியாம சார் வேற சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. வெளியே போயிட்டு கரெக்டா அந்த புக்கு கீழே வந்துருக்குல்ல. ஹீரோ வந்துட்டு ஆஹா ஆஹா வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி செய்வாரு. இந்த அவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த சைடு வந்து நிற்பாங்க. ஹீரோட நடையே நடந்தாலும் செமையே நடந்துருவாரு. நடந்து வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு ஸ்டெப் போட்டோட ஹேண்ட் நம்ம ஹீரோயின் அப்படின்னு மறுபடியும் வந்து நினைப்பாங்க. மறுபடியும் அப்படியே
ஒன் ஸ்டெப் அப்படியே நம்ம ஹீரோயின் பொண்ணு ஹீரோயின் அப்படியே காலை மிதிச்சிருவாங்க. ஹீரோவை கத்த முடியாத நிலைமையில் இருக்கிறனால ஆ அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு காலை வேற மாலை தூக்கிட்டு அப்படியே வேற நினைப்பாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்து போய் அச்சும் அப்படின்பாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே பார்த்து ஹீரோயின் சிரிப்பாங்க. அடுத்து பார்த்தா நம்ம தங்கபாய் கேட்பாங்க, அவன் வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இடையில வந்துட்டு குவாஞ்சனை நீ வந்துட்டு லவ் பண்ணுறியா அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக அவரே பார்த்துட்டே இருக்கோம். ஆமாம் நான் வந்துட்டு அவனை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனுக்கு வந்துட்டு மனசு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு ஆ சரி ஓகே நான் வந்துட்டு உங்கள் அப்பாட்ட வந்துட்டு பேசுகிறேன், நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஆக்டர் பொண்ணு ஷாக் ஆயிரும், ஏன் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிற, நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க வச்சிருவேன் நீ பயந்துட்டியா என்ன என்னை பார்த்து அப்படின்னு நினச்சிட்டே அப்படி இல்லை இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு என்னால் வந்துட்டு என்னையுமே வந்துட்டு நம்ப முடியல, நீ என்ன என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணுறதோ அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு ரொம்ப சேடாக இருக்கிறதும் நம்ம ஆக்டர் பொண்ணு தெரிஞ்சிடும். அது எப்படி ஏ இதுக்குன்னு ஏன் இவ்வளோ சேடாக முடிஞ்சு வச்சுருக்க பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆ சரி சரி அதெல்லாம் விடு, நான் வந்துட்டு சொன்னத்தை காப்பாற்ற மாட்டேன் நீ நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெண்டும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நீ டிஃப்ரெண்டாக இருக்க நல்லா நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரும் வந்துட்டு தான் லவ் பண்ணுறவங்களை விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மனசு இல்லை, அவரும் வந்துட்டு அப்படியே இருப்பார். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவரையே பார்த்துட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு இவருக்கு தெரிஞ்சது இவரும் நம்ம லவ் பண்ணுறாங்க விட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஆ தேங்க்யூ அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து ஹீரோ ஹீரோயினை தேடி பார்ப்பாங்க, எங்கேயும் கிடைக்கவே மாட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்க கிக் பாக்ஸிங் பண்ணிட்டுருப்பாங்க, ஹீரோ அப்படியே வாக்கிங்கில் அப்படியே ஓடி வருவார். அதுக்கப்புறமேட்டு லியாஞ்சன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எதுவும் கண்டிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்துட்டு ஏ ஷியாஞ்சன் அப்படின்னு வந்துட்டு கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏ சிஷாங் அப்படின்னு ஒரு வேகமாக இருக்கிறவாரு. ஹீரோயின் எப்படி பண்ணு ஏய் நான் பேசுன ஒன்று கேட்கலையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இருக்கணும், நான் சொல்கிறது ஒன்று கேட்கலையா வா நம்ம ரெண்டு பேரும் நின்று சப்போர்ட் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் உனக்கு என்ன செவ்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே தள்ளி விட்டு போவாங்க. அடுத்து வந்துட்டு வெளியே வந்துட்டு வரும்போது பார்த்தா ஷாங் அங்கேருந்து போயிட்டு இருப்பான். அதுக்கு வந்துட்டு லியாஞ்சன் என்ன அப்படின்னு வந்து கேட்குது, என்னடா மூஞ்சில் அடியெல்லாம் பட்டிருக்கு யார்ட்டையும் சண்டை பண்ணி என்ன அப்படின்னு. ஏன் அப்படிலாம் இல்லை, நான் எப்படி இன்னொருத்தின் போய் சண்டை பண்ணுவேன் ஏன் இப்படி கேட்குறேன், இன்னும் வாயிலாம் அடிபட்டுருக்குது கொஞ்ச நாளும் இப்படி தான் இருந்திருக்கு, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லு அப்போ தான் உனக்கு வந்துட்டு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், ஏன் எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு கேட்பாங்க. லியாஞ்சன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை, இல்லை எப்பயுமே உன்ட்டியில் வந்துட்டு ஹெல்ப் கேட்டே இருந்துட்டு உனக்கு கஷ்டம் தானே அப்படின்ட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிப்பா. ஆ சரி 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 விடு விடு சேவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு கூப்பிட்டு போவோம். இங்கே வந்து பார்த்தா இந்த ஆக்டர் பொண்ணு நடிச்சிருக்கும் போதுட்டு கேரக்டர் சொல்லும் போதுட்டு நீங்கள் தங்கச்சி உங்களுக்கு அக்காவும் ஒரு கேரக்டர் நடிப்பாங்க அப்படின்னு யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க தான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அவங்க இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த அக்காவை யார் நடிக்க போறாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம ஆக்டர் தான் நடிப்பாங்க. இந்த அவங்க வந்துட்டாங்க பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக நம்ம ஆக்டர் பொண்ணு வந்துடும், வந்தோடனையும் சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஆயிரம் கிழமை சேராத அந்த பொண்ணு கோபமாக போய் உள்ளே போவோம். எம்கியூ வந்துட்டு உள்ள வருவாங்க, உள்ள வந்தோடனே அப்புறம் ஹாய் பெயிண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறமே பார்த்தோன்னா அந்த பொண்ணு அப்படியே உருளனே உட்காந்துருக்குமா. அதுக்கப்புறமேட்டு சிம்பிள் தான் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு ஆக்ஷன் ஸ்டார்டிங் ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ஷீன் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா அந்த பொண்ணு சொல்லுவோம் நான் வந்துட்டு அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிட்டும், நம்ம ஆக்டர் பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரிட்டும் அமௌண்ட்டை தூக்கி போடுவாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் என்ன மீனிங்கில் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னோடய மறுபடியும் அவங்களோட பர்ஸில் வந்துட்டு மறுபடியும் அமௌண்ட் தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஐ திங்க் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பொண்ணு அங்கே இருக்க டமர் தூக்கி அப்படியே நம்ம ஆக்டிவ் பொண்ணு மூஞ்சிலே வந்து ஊற்றிடும். ஓ என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே அந்த சீன் வந்துருக்கு, ஏ என்ன பண்ணுற நீ ஏ டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டே கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்டர் பொண்ணோட இந்த ஹேர் ஸ்டைல் மாசா இருக்குல்ல அப்படின்ட்டு ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு, இல்லை எமோஷ்னலாக இருந்துச்சா அதனால என்னக்கே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சாரி அப்படிங்கிற சொல்லுவோம். இவரை அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே உண்மையான டைரக்டர் வர இல்லையா. அதுக்கப்புறமேட்டு இந்த இது ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸு அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவான், ஸ்கிரிப்டும் ஃபாலோ பண்ணும் சரியா அப்படின்னு சொல்லி ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுவோம்.
அதுக்கப்புறமே நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, சரி இந்த பொண்ணுக்கு வந்து மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்றேன். நான் பேக் பொண்ணுக்கு மறுபடியும் வந்துட்டு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கப்போ டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க 3-2-1. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் உண்மையாக அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல முடியும். அந்த ஆக்டர் பொண்ணு வந்துட்டு ஏற்கனவே முஞ்சில் தண்ணி ஊற்றுனாங்க கோபத்தில், ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை வேகமாக தூக்கி போடுவாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு கடுப்பேறும், என்ன மீனிங் அப்படின்னு அடுத்த அமௌண்ட் தூக்கி போடுவாங்க, கீழே விடுகிற அளவுக்கு வேகமாக தூக்கி போட்டுருவாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா மறுபடியும் வந்துட்டு சொல்கிறது கேட்காம அங்கே இருக்க டம்ளர் தூக்கி முஞ்சில் தண்ணி ஊற்றிடும். தண்ணி ஊற்றதில் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீங்கள் இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து ரெண்டு வீட்டி சரியில்லையே, நீ என்ன பண்ணுறக்க என்னமோ தான் பண்ணுவியா அப்படின்னு, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுங்க சொல்லணும் அப்படின்னு. டைரக்டர் நீங்கள் ஏன் நீ கண்ட்ரோல் இது பண்ணிக்கிறீங்க, ஸ்கிரிப்டை கம்மனு மாற்றி எழுதுனா என்னது, அதுதான் எனக்கு வர்ற சீனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட்லாம் மாற்ற முடியாதுங்க, ப்ளீஸ்ங்க அப்படியே ஸ்கிரிப்டில் இருக்கமே நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு மேக்கப் போட சொல்லிடுவாங்க. கீழே அமௌண்ட்ல வந்துட்டு அதை எடுப்பேன். நம்ம ஆக்டர் பொண்ணு செம்மையாக மறைச்சிட்டு இருப்பாங்க, அது பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஆக்டர் பொண்ணு பார்த்தோன்னா அப்படியே கடுப்புலேயே இருப்பாங்க. அது பொண்ணு சரி சரி வந்து மண்டே மண்டே மட்டும் ஆட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் சீன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனையும் 3-2-1 ஆக்ஷன் அப்படியே வந்துட்டு சொல்லுவாங்க, நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே எழுந்திரிச்சாரு, மூஞ்சிலே அரைஞ்சிட்டு வாங்க ஆக்டர் பண்ணு, நீ எல்லாதான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கே இருக்கீங்களா ஷாக்காக பார்ப்பாங்க, அடிக்க போகும்போது அப்படியே கையை பிடிச்சிருவாங்க, என்ன பண்ணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளிட்டுருவாங்க. ஏன் நான் வந்துட்டு அரைஞ்சோட மீனிங் வந்துட்டு உனக்கு என்னன்னு தெரியல, இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி மறந்துடலான்ட்டு ஐடியாவில் வந்துட்டு இன்னும் இருக்க லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், அவளை அந்த அடையாளம் தெரியாமல் ஆக்கிடுவேன், இன்னும் இருக்க பிரச்சனையும் நீ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதுதான் என்னோட கடைசி வார்னிங், நீ வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினச்சினா உன் வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு, இன்னும் இருக்க பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சா அவளை தான் கொன்று பார்த்துக்கோ அப்படின்னு பேசுவாங்க. கட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு அந்த கீழே நினச்சிடும் அந்த பொண்ணை பார்த்து, ஓ சூப்பராக இருந்துச்சுங்க உங்களோட எக்ஸ்பிரஷன் தாங்க முடியல அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கீங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆக்டர் பொண்ணு போய் ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த பொண்ணு செம்ம இரிட்டேட்டிங்கில் இருக்கும், நல்லா பழிக்கு பண்ணி வாங்கினவே பண்ணிட்டாங்கல்ல வாசம் இருக்கல. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பொண்ணு வெளியே நின்றுட்டு நம்ம ஆக்டர் போட்டேன், எங்க நீங்க செம்மையா நடிச்சீங்க, நாங்கள் அடுத்த படங்களே நடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க தான் ஹீரோயினி, அந்த மாதிரிட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்டர் பொண்ணு ஹாப்பியா போயிட்டு இருப்பாங்க, என்ன நல்ல முன்ல இருக்கீங்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாவது போகணுமா என்ன எந்த பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டிரைவர் கேட்டேன், நம்ம ஹாப்பி மூட்ல இருக்கிறன்னா மிலிட்டரி அகாடமி தான் போகணும் அப்படின்னு, எங்க அந்த குவாஞ்சரம் பக்கம் இருக்கா ஃபஸ்ட்டு ஓடிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லோரும் வந்துட்டு கார்ட்ஸ் விளாண்டுருப்பாங்க, நம்ம ஹீரோயினி சாம கழுப்பில் இருப்பாங்க, ஏன்னா எல்லாம் வீரம் தான் விளாண்டுருப்பாங்களா அதனால, அதுக்கப்புறமேட்டு இப்படியெல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு சொல்லுவான், குவாஞ்சலும் சுஷாந்தும் இல்லாமல் சாம போர் அடிக்குதுடா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு லியஞ்சன் எங்கே குவாஞ்சனை காணும் ரெண்டெல்லாம் நான் வந்துட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னு இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே பார்த்தோன்னா டே எதுக்குதான் எல்லாம் யார் ரூம்ல விளாண்டுருக்கீங்க, எல்லாம் உங்க ரூமுக்கு வந்துட்டு போக மாட்டீங்களா, இவங்க சாப்பிட்டு சரி இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு, ஏ நாங்கெல்லாம் யார் இருக்கிறோம்னா நீ தனியாக இருக்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு, ரொம்ப தேங்க்யூ தனியாக இருக்காங்களா தனியா எப்படியாவது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நீ இது சொல்றத பார்த்தா ரொம்ப கடுப்புல சொல்ற மாதிரி இருக்கு, எங்க குவாஞ்சலும் நீயும் இப்பெல்லாம் அடிக்கடி ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க, இப்பெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதே இல்லை, ரீசெண்டா பார்த்தானா உனக்கு சாப்பாடு கொண்டு வரான், தண்ணி கொண்டு வரான், ஊட்டி விடுறான், ரொம்ப க்ளோஸாலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஆமாடா ஆமாடா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு லியஞ்சர் உங்களுக்குலாம் என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ் தான், இப்படியே கூட போற அண்ணன் தம்பிங்க மாதிரிட்டே அப்படின்னு கேட்டு, அந்த மாதிரிலாம் இல்லை எங்களை பார்த்தா அப்படியே கேட்டு, அப்ப அந்த மாதிரிட்டு இல்லைன்னா வேற இந்த மாதிரி அப்படின்னு வந்துட்டு அவன் இழப்பான். அங்கே இருக்க டே போடா நீ வரைச்சு வாங்க காய்ச்சலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சவுண்டு வந்துட்டு கேட்கும், மியூசிக் சவுண்டு, வெளியே போயிட்டு பார்க்கலாம் வாங்கடா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்புங்க. அங்கே ஒருத்தர் ஏய் நீங்களோட என்னை விட்டு போகாதீங்களா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அங்கே வந்து பார்த்தா நம்ம குவாஞ்சன்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பான், அங்கே வந்துட்டு பியானோ வந்துட்டு வாசிச்சுட்டு இருப்பாரா, அது இல்லாமல் மியூசிக் வந்துட்டு செமைய டியூன் போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு ஹார்ட் சிம்பிள் அங்கே இருக்க இதெல்லாம் கேண்டீன்லாம் நிறைய வந்துட்டு ஏற்றிட்டு இருக்கோம். ஹீரோடையே மாசா வர வாய்ஸ் ப்ளே பண்ணிருப்பாரு, ஹீரோயினும் இப்படி ஷாக்காக வந்துட்டு பார்ப்பாங்க. கரெக்டாக நம்ம ஆக்டர் பண்ணும் அதே சமயத்தில் அங்கே வந்துட்டு வந்திருப்பாங்க.
அதுக்கு அப்புறமேட்டு அவங்களும் பார்த்துருப்பாங்க, ஏ குவாஞ்சல் என்னதான் நடக்குதுங்க, படம் சூப்பரா வசிச்சிட்டு இருக்க, இன்னொரு சாங் எதனா பிளே பண்ணுடா, இன்னொன்னு அப்படின்னு கேட்டு, ஆ சரி சரி நான் பிளே பண்றேன், இது வந்து இங்களுக்காக இம்பார்ட்டன்டா அவங்களுக்காக தான் இது பிளே பண்ணேன் அப்படின்னு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ஹீரோயினும் அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு அங்க பாருங்க அந்த கியூ வந்திருக்காங்க அப்படின்னு, ஐயோ ஆமாடா சூப்பர் ஸ்டார் வந்திருக்காங்க, ஒருவேளை அவங்களுக்காக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவங்க வெக்கப்படுற மாதிரிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினியும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஹீரோ வந்து ஏ லியாஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாரு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எப்படி கத்துறாரு. இவர் ஒருக்கா சொல்லியிருப்பாரு, எங்கள் அம்மா வந்துட்டு மியூசிக்லாம் செமையாக வாசிப்பாங்க, பட் ஆனால் அவங்க வந்துட்டு எப்பயுமே வாசிக்க மாட்டாங்க, எங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ தான் வாசிச்சுப்பாங்க, அதுக்காக தான் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் ஹாப்பி பர்த்டேனா மீனிங் ஐ லவ் யூன்னு அர்த்தம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்ம ஹீரோ நினச்சி பார்ப்பாங்க, இதோட மீனிங் என்னன்னு உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கரெக்டாக ஆக்டர் பொண்ணு பார்க்கும், இதோட அப்படின்னு சீன் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோயின் ஷாக்